வணக்க நண்பர்களே, நான் கண்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மே 11 டு மே 13 வரைக்கும் கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், ஆல்ரெடி மே 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம். சரியா, அதை ரெகுலராக கொஞ்சம் படிங்க, ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஓகே, அதில் எந்த ஒரு கேப் வேணாம். சரியா, கரண்ட் அஃபேர்ஸோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரலைனாலும் போடல அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி எதுவும் நியூஸஸ் இல்லைன்னு தான் அர்த்தம். சரி, அதை அப்டேட் பண்ண உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, அதில் லாஸ்ட் வீடியோ போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸ் ஆச்சு நினைக்கிறேன். 4 நாள் கழிச்சு இன்னைக்கு வீடியோன்றது போட ஆரம்பிக்கிறோம். சரியா, அது அந்த 4 நாளில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாரத்தோட கரண்ட் அஃபேர்ஸை படிச்சு தந்துருப்பீங்க. இந்த வீடியோஸ் போடுறப்ப அதையும் இப்போ சேர்த்து படிச்சிருங்க. சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸோட நியூஸஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி எதுவும் யோசிக்க வேணாம். கரண்ட் அஃபேர் எக்ஸாமுக்கு இதுதான் தேவை. இதை மட்டும் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமை வந்து கிராக் பண்ண முடியும். சரியா, இன்றைக்கி போடக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃபோட லிங்க்ன்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். எழுதுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்ற பீப்புள்ஸ் அந்த பிடிஎஃபை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வீடியோ பார்த்து என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்ட்ரா கூடிய பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை படித்தாலே கண்டிப்பாக தாராளமாக நம்மளால் ஒரு அரௌண்டாக ஒரு டோட்டல் ஸ்கோரில் ஒரு 50-60% அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, பஞ்சாப் ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் த ரைட் டு வாக் பை மேக்கிங் இட்ஸ் மேண்டட்ரி ஃபார் ஆல் ரோடு ஓனிங் ஏஜென்சி. சரியா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஸ்டேட் ரைட் டு வாக்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ட்ராக்டை பேஸ் பண்ணிருக்கூடிய ஏஜென்சி தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாகனங்கள் போகிறதுக்காக மட்டுமே ரோடுன்றது உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் போக போக வேர்ல்டு லெவலில் போகக்கூடிய நிறைய வாகனங்களோட எண்ணிக்கை ஒரு பெரிய பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் நடக்கிறதுக்காகவும் மக்கள் நடக்கிறதுக்காகவும் இது போக எடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரோடு ஒன்று ஒரு பில்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு சைடில் மக்கள் நடக்கிறதுக்காகவும் சைக்கிள் போகிறதுக்கான ஒரு பிளேஸை வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்டேட் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்டேட்ன்றதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப். சரியா, வேறு எதுவும் இதில் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். சரியா, சென்ட்ரல் போர்டு இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. என்ன நியூஸ்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இ இன்வாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். சரியா, இ இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வாய்ஸ்ன்றது எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்கள் பொருளை கொண்டு போகிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதமான என்னென்ன பொருளாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க போது, இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லி எலக்ட்ரானிக் இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. என்ன சேஞ்சஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ்க்கான த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னா 10 கோடியிலிருந்து 5 கோடி வரைக்கும். 10 கோடியிலிருந்து என்ன பண்ணி மாற்றிருக்கிறாங்கன்னா இப்போ 5 கோடியாக மாற்றிருக்கிறாங்க. அது எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னா ஆகஸ்ட் 1, 2023 இன்வாய்ஸுக்கான அந்த த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டில் 10 கோடியிலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 5 கோடியாக மாற்றிருக்கிறாங்க. தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5 கோடிக்கு மேலே எடுத்து பார்த்தி அப்படின்னா கண்டிப்பாக அந்த இ இன்வாய்ஸ்ன்றது வேணும். சரியா, கண்டிப்பாக எடுத்து பார்த்தீங்கன்னா இ இன்வாய்ஸ்ன்றது வேணும். ஏற்கனவே 10 கோடியாக இருந்தது இப்போ 5 கோடியாக மாற்றிருக்கிறாங்க. சரியா, எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போதுன்னா ஆகஸ்ட் 1, 2023. நெக்ஸ்ட், உன்னதி ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஃபர்ம் டு ரிசீவ் த நான் பேங்கிங் லைசன்ஸ் இன் த அக்ரிடெக் ஸ்பேஸ். சரியா, உன்னதின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட், ஓரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிட்டடோட ஒரு விதமான சப்சிடரி தான். ஓரா ஃபினான்ஷியல்ஸ் லிமிடெட் சேர்ந்த ஒரு அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சப்சிடரி தான் இந்த உன்னதின்னு சொல்லக்கூடியது. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆர்பிஐட்டிலிருந்து என்பிஎஃப்சி லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் ஏன் சார் பார்க்குறோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி ஒரு முதல்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்பிஎஃப்சி லைசன்ஸ்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸ்க்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா என்பிஎஃப்சி லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்பெனியில் பேர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உன்னதி. ஓகே, நெக்ஸ்ட், நேஷனல் டெக்னாலஜி டேன்றது ஒவ்வொரு வருஷமும் எடுத்து பார்த்தீங்கன்னா மே 11th அன்றைக்கு அதோட செலிப்ரேஷன் நடக்குது. சரியா, இந்த மே 11th வந்து நேஷனல் டெக்னாலஜி டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனிவர்சரி ஆஃப் த பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட். சரியா, அந்த பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட்ன்றது எடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட். அதுக்கான ஆப்ரேஷன் நேம்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சக்தி. ஓகே, அது மீன்ஸ் பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட்டோட நேம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்தி. எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னா 11th May 1998 தான் பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் நடந்தது. இந்தியோட ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 1974. இந்தியோட ஃபஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 1974. இந்த 1974 நடந்த அந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தான்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா. அப்போ 1974 நடந்த ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட். அதை தான் பொக்ரான் 1 நியூக்ளியர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா, பொக்ரான்றதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்.
ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த பொக்ரான்றது. அப்போ அந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் நடந்தது 1974, இந்தியாவோட செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் நடந்தது எடுத்து பார்த்தோம்னா 1988. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கான ஆப்ரேஷன் நேம்னு எடுத்து பார்த்தனால ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புக்கா. இந்தியாவோட செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கான நேம்னு எடுத்து பார்த்தனால ஆப்ரேஷன் சக்தி. இந்த செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கான அந்த அனிவர்சரியை தான் ஒவ்வொரு வருஷமும் நேஷனல் டெக்னாலஜின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நெக்ஸ்ட், கங்கரா டீ ஃப்ரம் ஹிமாச்சல் பிரதேஷ் கெட்ஸ் யூரோப்பியன் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக். சரியா, கங்கரா டீ ஃப்ரம் ஹிமாச்சல் பிரதேஷ் கெட்ஸ் யூரோப்பியன் ஜியாகிரபிக்கல் இண்டிகே டேக்ஸ் ஜிஐ டேக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜிஐ டேக்னு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாலையும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது, ஒவ்வொரு நாடுகளையும் எடுத்து பார்த்தினால் ஜிஐ டேக்ன்றது கொடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. சரியா, இந்த வருஷம் எடுத்து பார்த்தினா நம்ம இந்தியா பொறுத்துக்கு நிறைய ஜிஐ டேக்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. கேரளாவில் தான் இருக்கிறதுலே அதிகமான ஜிஐ டேக் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. இது போக எடுத்து பார்த்தினா இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு வெளிநாடுகளே என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஐ டேக்ன்றது கொடுக்குறாங்க. அப்போ ரீசெண்டாக வெளிநாடுல யூரோப்பியன் கமிஷனில் கொடுத்த இதுன்னு எடுத்து பார்த்தனால் கங்கரா டீ ஃப்ரம் ஹிமாச்சல் பிரதேஷ். சரியா, கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தனால் ஒரு 17,000 feet வந்து வளரக்கூடிய ஒரு டீ தூள், ஒரு டீ தான் அந்த இது கங்கரா டீன்னு சொல்லக்கூடிய ஒன்று ஹிமாச்சல் பிரதேசிலேருந்து யூரோப்பியன் ஜிஐ டேக்காக வாங்கியிருக்கிறாங்க. இந்தியாவில் கங்கரா டீக்கு எப்போ வந்து ஜிஐ டேக் கொடுத்தாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தி அப்படின்னா 2005 தான் என்ன பண்ணாங்கன்னா கங்கரா டீ தூளுக்கு இந்தியாவில் ஜிஐ டேக்ன்றது கொடுக்கப்பட்டது. சரியா, நம்ம ஜிஐ டேக் இந்தியாவில் நிறைய படிச்சிருக்கோம், ஆனால் யூரோப்பிய ஜியாகிரபி யூரோப்பியன் ஜிஐ டேக்ன்றது ரொம்ப ரேராக இருக்கின்றதுனால இந்த நியூஸ் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டது. அப்போ கங்கரா டீன்றது கொடுத்துருக்குறாங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஓகேவா, நாங்கள் யூரோப்பியனோட ஜிஐ டேக் கொடுக்கப்பட்டது இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஃபஸ்ட்டாக இந்தியாவோட ப்ராடக்ட்டுக்கு ஜிஐ டேக் கொடுத்த இதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 2011 கொடுத்துருக்குறாங்க. அந்த இதோட பேர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் டீ. சரியா, டார்ஜிலிங் டீக்கு தான் ஃபஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூரோப்பியன் ஜிஐ டேக் கொடுத்தாங்க. எப்போ அப்படின்னா 2011 கொடுத்தாங்க. இந்தியாவில் இந்த டார்ஜிலிங் டீக்கு ஜிஐ டேக் கொடுத்ததுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 2003 இந்தியாவில் கொடுத்தது, 2003 யூரோப்பியன் கமிஷனில் கொடுத்தது, 2011 கொடுத்துருக்குறாங்க. சரியா, இது போக நீங்கள் என்ன பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவிலேருந்து யூரோப்பியன் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக்கில் எத்தனை ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, அது எத்தனை ப்ராடக்ட்னு தெரிஞ்சு வச்சுங்க. சரியா, இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 464 சம்திங் நினைக்கிறேன். இது போக யூரோப்பியன் ஜியாகிரபிக்கல் ஜிஐ டேக்கில் இந்தியாவிலேருந்து எத்தனை ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். நான் பார்க்காம விட்டுட்டேன், அடுத்த வெளியேறுகளும் சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சு. ஆனால் யூரோப்பியன் ஜிஐ டேக்கில் ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ராடக்ட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் டீ எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 2011. ரொம்ப முக்கியமாக இருக்கிறது, அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2023 பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் ஹால் ஆஃப் ஃபேம் அவார்டு. சரியா, ஹால் ஆஃப் ஃபேம் கொடுக்கப்பட்டிருக்கு. பேட்மிண்டன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய சிறந்து விளங்கினவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஹால் ஆஃப் ஃபேம் அவார்டுன்றது ரெண்டு பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. லின்டன் ஃப்ரம் சைனா, சைனாவில் இருக்கக்கூடிய சைனாவோட பேட்மிண்டன் பிளேயர் இருக்கக்கூடிய லின்டன் என்பவரும் இருக்கும். இன்னொன்று எடுத்து பார்த்தீங்கன்னா லீ சாங் வி. சரியா, மலேசியாவை சேர்ந்த இந்த பிளேயருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டனோட ஹால் ஆஃப் ஃபேம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, இவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் லின்டனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், 1-2 ஒலிம்பிக் கோல்டு மெடல் மெயின் சிங்கிள்ஸ். சரியா, பேட்மிண்டனோட ஒலிம்பிக்கோட ஹிஸ்ட்ரீஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கோல்டு மெடல் ரெண்டு தடவை வாங்கின ஒரே ஒரு பிளேயர் யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா லின்டன் தான். சரியா, ரெண்டு தடவை ஒரே ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினது எடுத்து பார்த்தா லின்டன் தான். அதனால இந்த நியூஸ்ன்றது தேவை, அதான் சொல்லியிருக்கோம். ஹி வாஸ் த ஃபஸ்ட் பிளேயர் இந்த மென் சிங்கிள்ஸ் டு ரீடெயின் த ஒலிம்பிக் கோல்டு மெடல். சரியா, ஒலிம்பிக் கோல்டு மெடல் ரெண்டு தடவை வின் பண்ணது இவர், அதனால இந்த நியூஸ்ன்றது நம்மளுக்கு தேவைப்படும். யா, நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தனால் யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி லான்ச் த சக்ஸம் போர்ட்டல், சாரி சக்ஸம் பிளாட்ஃபார்ம். யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி லான்ச் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த சக்ஸம் பிளாட்ஃபார்ம்ன்றது. எதுக்காக அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான். ப்ரொவைடிங் ஆன்லைன் ட்ரைனிங் மெடிக்கல் எஜுகேஷன் டு ஆல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். சரியா, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆன்லைனில் டீச் பண்ணுறதுக்காக, ஆன்லைன் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக, ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் என்ன பிளாட்ஃபார்ம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சக்ஸம் பிளாட்ஃபார்ம்ன்றது. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி. சரியா, இந்த சக்ஸம்கான எக்ஸ்பேன்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா சிமுலேட்டிங் அட்வான்ஸ்டு நாலேஜ் ஃபார் சஸ்டைனபிள் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், அதுதான் இதுக்கான எக்ஸ்பான்ஷன். தெரிஞ்சு வச்சுக்க எந்த மினிஸ்ட்ரி, அந்த பிளாட்ஃபார்மோட பேர் என்ன, என்ன பர்பஸ், அதுக்கான எக்ஸ்பான்ஷன். இதிலேயே எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 questions நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லேசர் இன்ஃபோரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரி, தட் மீன்ஸ் லிக்கோ. சரியா, லிக்கோன்னு சொல்லக்கூடிய அந்த அப்சர்வேட்டரி இந்தியாவில் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அது எங்கே அப்படின்னா ஹிங்கோலி டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா ஹிங்கோலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அந்தா நாக்நாத்னு சொல்லக்கூடியது ஹிங்கோலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. சரியா, வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு இந்த கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரி எங்கே இருக்குது அப்படின்னா யூஎஸில் இருக்குது, யூஎஸில் வச்சுருக்கிறாங்க இந்த அப்சர்வேட்டரி. வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஜப்பானில் இருக்குது, அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொண்டு வந்துருக்குறாங்க. சரியா, அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரின்றது
இந்தியாவில் உருவாக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ண இந்தியா கொண்டு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கண்ட்ரி இது வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ்ஏ, ஜப்பான், இன்னொரு கண்ட்ரி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. இது போக இந்தியா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, இந்த நாலு கண்ட்ரி மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் 42nd ஏசியன் சப்மிட் 2023, 2023க்கான ஏசியன் சப்மிட்டு ரீசெண்டாக நடந்தது. எங்கே அப்படின்னா இந்தோனேஷியாவில், இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய லாபூன் பஜோன்னு சொல்லக்கூடிய இதில் தான் ரீசெண்டாக நடந்தது. அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் சொல்லக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்காக ஒவ்வொரு வருஷம் நடக்கக்கூடிய சப்மிட் தான். இதே மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா 43rd ஏசியன் சப்மிட்டும் எங்கே தான் நடக்க போகுது அப்படின்னா 43rd சப்மிட் எங்கே தான் நடக்க போகுதுன்னா இந்தோனேஷியாவில் நடக்க போகுது. அது எப்போ நடக்க போகுதுன்னா செப்டம்பர் நடக்கும். சரியா, 43rd செப்டம்பர் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது அப்படின்னா இந்தோனேஷியாவில் நடக்கும். இதில் இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 மெம்பர்ஸ். இந்த நியூஸ் நம்ம பார்க்கறதுக்கான காரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளோட நெய்பர் கண்ட்ரீஸாக இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள், நம்மளோட நெய்பர் கண்ட்ரீஸாக இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள், அதனால இந்த நியூஸ்ன்றது தேவை. புருணே, தர்சிலம், கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம். இதில் எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா எந்த கண்ட்ரிஸ் வந்து ஏசியன் சப்மிட்டில் மெம்பர்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நிறைய பேர் ஆப்ஷனில் கொடுக்குறப்ப இந்தியாவை கொடுத்து வச்சுருப்பாங்க, நீங்கள் பாட்டிக்க இந்தியாவை போட்டுறாதீங்க. ஏன்னா இந்தியா வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஏசியனில் இருக்குது, சவுத் ஈஸ்ட் நேஷனில் அது இருக்காது. அதனால் இந்தியா வந்து நீங்கள் அதில் சூஸ் பண்ணிக்க வேணாம், இந்தியா வந்து அதில் மெம்பர்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஏசியனோட ஹெட் குவார்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜகர்த்தா, இந்தோனேஷியா. ஏன் ஜகர்த்தா இந்தோனேஷியா, இதோட இந்தோனேஷியஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 6th இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ். சரியா, 6th இந்தியன் ஓஷன் காங்கிரஸ் பீங் ஹோஸ்டட் பை பங்களாதேஷ், 6th இந்தியன் ஓஷன் காங்கிரஸ் வந்து பங்களாதேஷில் நடக்க போகுது. சரியா, இந்தியன் ஓஷனை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கான ஒரு மீட்டிங் தான் இந்த மீட்டிங்ன்றது. 6th மீட்டிங் யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா பங்களாதேஷ், தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய கான்செப்ட். நெக்ஸ்ட் ஆர்பி அனௌன்ஸ்டு பேங்க் வில் ஸ்டார்ட் ஏ 100 டேஸ் கேம்பெயின் அப்படின்ற மாதிரி ஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி இந்த கேம்பெயினை வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கேம்பெயினில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு நியூஸில் பார்த்தோம்னு நினைக்கிறேன், அன்கிளைம்டு டெபாசிட். சரியா, முன்னாடி ஒரு நியூஸில் பார்த்தோம் பேங்க்கில் இருக்கக்கூடிய அன்கிளைம்டு டெபாசிட். இந்த அன்கிளைம் டெபாசிட் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணாத பணம் மோர் தென் 10 இயர்ஸ். சரியா, நோ கிரெடிட் நோ டெபிட் இன் 10 இயர்ஸ். அந்த டெபாசிட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்கிளைம் டெபாசிட். அப்போ டெபாசிட் பண்ணிவிட்டு வித்ரா பண்ணாத பணம் வந்து 10 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தோட அந்த பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆர்பிஐட கணக்கு கூடி கிட்டத்தட்ட 35,000 crore இருக்குது, 35,000 crore இருக்குது. அப்போ இந்த 35,000 கோடி பணத்தையுமே யாரோட அக்கௌண்ட்டில் இருக்கோ அந்த அவங்களுக்கு உரியவங்களுக்கு போய் அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்கறதா இந்த கேம்பெயினோட மெயின் பிளான்றது. ஏன் எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒன்று ஒன்று அந்த கஸ்டமர் இருக்கலாம், யார் இல்லாமலும் போகலாம். சப்போஸ் அந்த கஸ்டமர் இல்லை அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு, மீன்ஸ் லீகல் இயராக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உரியவங்களுக்கு போய் அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்கறதான் இதோட பிளான்ன்றது. சரியா, 1 லட்சம் 2 லட்சம்ல கிட்டத்தட்ட 35,000 கோடி வந்து மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறது, மீன்ஸ் அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு பணத்தை போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பிளான் தான் இந்த பிளானு. அதுதான் அந்த 100 டேஸ் 100 பேஸ் கேம்பெயின்ற ஒன்று. சரியா, நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தினால ட்விட்டரோட நீ சிஇஓ லிண்டா யாக்கரினோ. சரியா, லிண்டா யாக்கரினோ இவங்க யார் அப்படின்னு எடுத்து பார்த்தி அப்படின்னா ஃபார்மர் ஹெட் ஆஃப் என்பிசி யூனிவர்சல். சரியா, என்பிசி யூனிவர்சல் சொல்லக்கூடிய அந்த கம்பெனியோட ஹெட்டு தான் யாருன்னா இந்த லிண்டா யாக்கரினோன்றது. அவங்க வந்து ட்விட்டரோட நியூ சிஇஓ, தட் மீன்ஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2023, 2023க்கான வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ரீசெண்டாக நடந்தது. எங்கே நடந்தது அப்படின்னா உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டலாக இருக்கக்கூடிய தாஸ்கண்டில் ரீசெண்டாக நடந்தது. இந்த நியூஸ் நம்ம பார்க்கறதுக்கான காரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 மெடல் இது வரைக்கும் யாரும் வாங்கினது கிடையாது. இந்தியா சார்பில் ஃபஸ்ட் டைமாக வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் 3 மெடல் வாங்கியிருக்கிறாங்க. அது யார் யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தீபக் போரியா 51 kg, முகமது ஹசாமுதீன் 57 kg, நிசாந்த் தேவ் 71 kg. சரியா, 3 மெடல் வந்து வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இந்த நியூஸ்ன்றது நம்மளுக்கு தேவைப்படுது, முக்கியமாக தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் நியூ டைரக்டரா சிபிஐ. சரியா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனோட நியூ டைரக்டர் பிரவீன் சூட். சரியா, பிரவீன் சூட் தான் சிபிஐயோட நியூ டைரக்டர் அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க. இவர் யார் அப்படின்னா கர்நாடகாவோட ஒரு டிஜிபி தான். சரியா, கர்நாடகாவோட டிஜிபி தான் இந்த பிரவீன் சூட்ன்றவர். அவரை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சிபிஐயோட டைரக்டர் அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த நியூஸ்ன்றது முக்கியமானது. நெக்ஸ்ட்டு மெக்சிகோ கோல் கீப்பர் அன்டோனியோ கார் பஜல்க் பாசிட்டவே ரீசெண்டாக அவர் இறந்துட்டார். சரியா, ரீசெண்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். அவர் கோல் கீப்பர், அவர் வந்து மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர். இவரை பொறுத்த வரைக்கும் ஏன் சார் முக்கியம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஃபைவ் வேர்ல்டு கப் பிளே பண்ண ஒரே ஒரு கோல் கீப்பர் இவர் தான். சரியா, 5 ஃபுட்பால் வேர்ல்டு கப். இவர் எந்த ஃபீல்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஃபுட்பால் ஃபீல்டில் சேர்ந்தவர். ஃபுட்பாலில் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 வேர்ல்டு கப் பிளே பண்ண ஒரே ஒரு
ஃபுட்பால் பிளேயர் யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தான். சரியா, ஃபுட்பாலில் கோல் கீப்பராக இருந்திருக்காரு 5 வேர்ல்டு கப்பில். சரியா, ஃபஸ்ட் டைமாக அவர் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, ஆனால் ஃபஸ்ட் டைமாக இவர் தான் 5 டைம்ஸ் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஃபுட்பால் கோல் கீப்பராக இருந்திருக்கிறான். சரியா, சரி ஓகே. என்னையோட இந்த நியூஸஸ்ன்றது முடிஞ்சு 7-11 to 13 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ சம்மந்தமாக எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னா போஸ்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம சேர்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸோட வீடியோஸ் வந்து ரெகுலராக வரல அப்படின்ற மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க. உடனே அடுத்ததுக்கு ஜாம் பண்ணிட்டு நான் எப்பயும் போல் வழக்கம் போல் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் கண்டென்ட் வந்து உங்கள் மண்டையில் ஏற்றிக்கிறது ஒன்று. இன்னொன்று எடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டைம்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு போய் சேர்க்குறீங்க, அந்த வேலையை மட்டும் பார்க்காதீங்க. சரியா, வீடியோஸ் போடலை அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து கண்டென்ட் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு காரணமாக இருக்குமே தவிர இல்லைன்னா ஏதாச்சும் சின்ன சின்ன ஒர்க் இருக்கும், வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. சரியா, வீடியோஸை கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு படிச்சீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். இந்த கண்டென்ட்டோட PDFஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணி வீடியோ பார்த்து எக்ஸ்பிளேஷனை நோட் பண்ணிக்கோங்க. யா, தேங்க்யூ.